மாறும் பருவநிலை, தண்ணீர் பற்றாக்குறை, மழையின்மை, உற்பத்தி பொருட்களின் விலையை நிர்ணயிக்க முடியாத சூழல் ஆகியவை வேளாண்மை துறையை பாதித்துள்ளது. இந்நிலையில் விவசாயம் இன்னமும் ஒரு வெற்றிகரமான தொழில்தானா? நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. சாப்பாடு இருக்கிற வரைக்கும் விவசாயம் நடந்தே ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள், குறிப்பாக உழவர்கள், சந்திக்கிற இடர்பாடுகள், சிக்கல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மதுரையை அடுத்த திருமங்கலத்தில் வாழும் பாமையன் அடிசல் சோலை என்கிற மாதிரி பண்ணையை உருவாக்கியுள்ளார். பர்மா கல்ச்சர் என்று கூறப்படும் நிலைபெற்ற வேளாண்மையில் மரங்கள், பலவிதமான பயிர்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள், சிறுதானியங்கள், கால்நடைகள், மீன்கள் போன்ற அனைத்தையும் இயற்கை முறையில் ஒன்றுக்கொன்று சார்ந்தும் இணைத்தும் ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி இன்றி இயற்கையோடு இணைந்து வேளாண்மை செய்வதாகும். இதுதான் நிறைந்த வேளாண்மை பண்ணை முறை என்று கூறுகிறார் பாமையன். விவசாயி, வெற்றிகரமான விவசாயி எப்போ மாறுறாரு அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய இடுபொருள் செலவு குறைக்கணும். அப்போ ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்த்து இயற்கையான முறையில் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணையில் கிடைக்கிற பொருட்களை வைத்துக்கொண்டே செய்யும் பொழுது செலவு என்பது முற்றிலுமாக குறைந்துவிடும். எப்போ இயற்கை வழி வேளாண்மைகள் நுழைஞ்சிட்டோமோ அப்போ மண்ணில் வந்து மக்கு தன்மை அதிகமாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் மண்ணில் கரிம சத்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அதிகமான கரிம சத்து சேர சேர தண்ணீருடைய தேவை என்பது குறைஞ்சு போயிடும். அப்போ தண்ணீர் தேவை குறையும் பொழுது அதுவே நமக்கு வந்து செலவு குறைக்கக்கூடிய ஒரு விவசாயமாக மாறும். பாமையன் நிறைந்த வேளாண்மை பண்ணை முறை விவசாய பண்ணைகளை அமைக்க விரும்பும் விவசாயிகளுக்கும் வேளாண்மை ஆர்வலர்களுக்கும் வழிகாட்டியாகவும் தொழில்நுட்ப ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். பாமையன் நண்பர்களோடு இணைந்து நடத்தும் தாளாண்மை இயக்கத்தின் மூலமாக பல்வேறு பயிற்சி வகுப்புகள், பட்டறைகளும் நடத்தப்படுகின்றன. இவர்களும் கடந்த 19 வருடங்களாக சுமார் 15,000 விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளனர். 600 மேற்பட்ட கிராம அளவிலான கூட்டங்கள், 19 முக்கிய விவசாய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்துள்ளனர். இவற்றை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கியும் உள்ளனர். மேலும் பாமையின் வேளாண்மை தொடர்பாக 20 மேற்பட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். வெகுஜன பத்திரிகைகளில் தொடர்ச்சியாக விவசாய தொழில்நுட்பம் சார்ந்து கட்டுரைகளை எழுதி வருகிறார். தாளாண்மை என்ற இணைய பத்திரிகையையும் நடத்தி வருகிறார். நம்ம எப்பயுமே ஒரே வகையான நெல், ஒரே வகையான கரும்பு, ஒரே வகையான வாழை அப்படி போட்டோம்னா அதுவுமே சிக்கலுக்கு நம்ம உருவாக்கும். அப்போ ஒரு பண்ணை என்பது ஒருங்கிணைந்த பண்ணையாக இருக்கணும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக பல சிக்கல்களை தவிர்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வருமானம், ஒவ்வொரு வாரமும் வருமானம், ஒரு மாதம் வருமானம், ஒரு 6 ஒரு வருமானம், 5 வருமானம், இப்படி வருமானத்தை பல்வேறு கட்டங்களாக பிரித்து செய்யக்கூடிய முறை தான் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையும் சொல்கிறோம். பல்வேறு வகையான பயிரினங்களையும் உயிரினங்களையும் இணைத்து ஒரு பண்ணை நடத்தும் பொழுது அந்த பண்ணை என்பது வெற்றிகரமான பண்ணையாக மாறும். விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு சந்தையை அறிமுகம் செய்வது தொடங்கி இயற்கை அங்காடிகளை தொடர்புபடுத்தி விடுவது, மதிப்பு கூட்டிய விற்பனையை செய்ய வைப்பது போன்ற ஆலோசனைகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இவரது பண்ணையிலேயே சிறுதானியங்களை சுத்தப்படுத்த சிறிய ஆலை ஒன்றையும் அமைத்துள்ளார். இங்கு வரும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யும் தானியங்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய உதவுகிறார். மேலும் பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பருத்தியை ஆடையாக செய்து எந்தவித ரசாயனமும் இன்றி ஆடைகள் தயார் செய்து விற்பனை செய்ய உதவுகிறார். ஒரு நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் தொழிலுக்கு புத்துயிர் கொடுக்க உழைப்பவர்களில் ஒருவர் பாமையன். விவசாயிகளின் வாழ்வை மேம்படுத்த இடையறாது உழைத்து வரும் பாமையனின் முயற்சிகளுக்கு ஊக்கமாக இருப்பதில் CRI பம்ப்ஸ் பெருமை கொள்கிறது.